அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது, இறை வழிபாட்டில் முதன்மையாக இருக்கக்கூடியது சூரிய வழிபாடு. இந்த சூரிய வழிபாடு அப்படிங்கிறத நாம் ஏன் செய்யணும், அது எந்த கிழமைகளில் செய்தால் நமக்கு நல்லது, அதற்கான பரிகாரங்கள் என்ன, சூரிய தோஷங்கள் இருக்கும்போது நாம் எப்படியான பரிகாரங்கள் செய்யலாம், மேலும் இதற்கான முழுமையான தகவலை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மதத்தில் இறைவனுடைய வழிபாடு அப்படிங்கிறதும் அவருடைய முழுமையான அருளாற்றை பெறவும் பல வகையான வழிபாட்டு முறைகளை நாம் கடைப்பிடித்துட்டு வரோம். ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த உலகத்திற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தரக்கூடிய சூரிய பகவான் அருளை பெறுவது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை விரதம் பிடிக்கிறாங்க. அதாவது ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் இருக்க விரும்புகிறவங்க எல்லா காலங்களிலுமே இந்த போன்ற விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம். குறிப்பாக ஐப்பசி மாத வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறு விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஞாயிறு விரதத்தை எந்த ஒரு மாதத்திலும் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சூரியன் உக்கிர காலை வேளையில் சூரியனை தரிசிப்பதோடு அவருக்கு உரிய மந்திரங்களையும் துதித்து வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே அதிகாலை நேரத்தில் எழுந்து சூரியனை நாம் பார்ப்பதே மிகச்சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அறிவியல் ரீதியான பல காரணங்களும் சொல்றாங்க. எந்த ஒரு தெய்வத்தை நாம அன்றைக்கு வழிபட்டோம் அப்படின்னாலும் அதற்கு முதன்மையானதா அதிகாலையில் முதல்ல சூரியனுடைய வழிபாட்டை மேற்கொண்டு அதற்கு பிறகு நாம தெய்வத்துடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு பலன்கள் மிகுதி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் இந்த சூரிய உதயத்தின் போது நாம எழுந்து சூரிய வழிபாடு செய்வதன் மூலமா நமக்கு கிடைக்குது. பின்பு நவகிரக சன்னதிக்கு சென்று சூரிய பகவானுக்கு செந்தாமரை பூவை சமர்ப்பித்து கோதுமை தானியங்கள் சிறிதளவு வைத்து நெய் தீபங்கள் ஏற்றி வாசனை மிக்க தூபங்கள் கொளுத்தி கோதுமை கொண்டு செய்யப்பட்ட இனிப்பு உணவுகளை நெய்வேத்தியமாக வைத்து சூரியனுடைய வழிபாடுகளை நாம் மேற்கொண்டு வரலாம். அப்போது சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள் போன்றவற்றை 108 முறை அப்படிங்கிற எண்ணிக்கையில் அல்லது 1008 என்கிற எண்ணிக்கையில் துதித்து வழிபடலாம். இந்த விரதம் இருக்கிறவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் திட உணவு சாப்பிடாமல் நோன்பிருந்து மறுநாள் காலையில் சூரிய தரிசனம் செய்த பின்பு சூரிய பகவானுக்கு வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு நீர் நைவேத்தியமாக அளித்த பின்பே விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க நீர் ஆகாரம், பழச்சாறு போன்றவற்றை அருந்தி இந்த போன்ற விரதங்களை மேற்கொள்ளலாம். சூரிய விரதம் மேற்கொள்ளும் நபர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும், கொடிய நோய்கள் எதுவும் நம்மை அண்டாது, முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும், சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை நமக்கு ஏற்படும், சமூகத்தில் உடல் நலம் மேம்பட்டு அவருடைய ஆயுள் நீடிக்கும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை எல்லாமே சூரிய விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியான மிகப்பெரிய சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது சூரியனுக்கு அப்படின்னே விரதம் இருந்து வழிபடுவது ஒரு வகை, அதே போல சூரியனை வணங்கி நாம் தினமும் சூரிய வழிபாடு செய்வது ஒரு வகை. சூரிய வழிபாடு அப்படிங்கிறது எல்லோருமே எல்லா காலங்களிலுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சுய ஜாதகத்தில் ஒருவருக்கு சூரியனுடைய பலம் குறைந்திருக்கு அப்படின்னா தினமும் அதிகாலையில் அவங்க சூரிய நமஸ்காரம் செய்வதோட ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும், பலத்தை பெருக்க முடியும், அதே போல் அடையவே முடியாத வெற்றிகளை கூட இந்த சூரிய வழிபாடு நமக்கு பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஞாயிறு அன்னைக்கு காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் கோதுமை தானம் செய்யலாம், கோதுமை உணவு சாப்பிடலாம். சிவ வழிபாடு சூரியனை வலுபெற செய்யும். சிவ பக்தர்கள் சிவ தொண்டு புரிகிறவங்க சூரியனுடைய அருள் பெற்றவங்களா இருப்பாங்க. அதே போல கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த சிறப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது எல்லா காலகட்டங்களிலுமே அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த நவ கிரகங்களுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான இருக்கிறவங்க முக்கியமாக சூரியனுடைய வழிபாடை மேற்கொள்வது மிகுந்த பலன் கொடுக்கும். அதே போல் நாம் இதை வழக்கப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா அதை விட நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்ணன் சூரியனை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவரிடமே பாடம் கற்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புராணங்கள் வழியாக சூரிய பகவானுக்கு அப்படின்னு மிகப்பெரிய இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நாம் எல்லோருமே அறிந்த ஆண்டவனுக்கு பயப்பட்டு பாவம் செய்யாமல் இருப்போம். அதாவது என்னதான் நாம் மனது நம் சஞ்சலப்பட்டாலும் கூட ஆண்டவனுக்கு அப்படின்னு சிறிது பயப்படுவோம். பரமனுடைய அருள் பெறுவோம் அப்படின்னு நினைப்போம். பாவம் ஒரிடம் பழி ஒரிடம் அப்படிங்கிறது போல பூலோகத்தில் வேண்டுமானால் சாத்தியமாகலாம், ஆனால் தெய்வங்களில் இருப்பிடத்தில் அது சாத்தியமாகாது. அறியாமல் செய்த பாவத்தை விட அறிந்து செய்த பாவங்கள் நம்மளை மேலும் மேலும் துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் சாட்சியாக சூரியனும் சந்திரனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம பெரியவங்க மேலே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சாங்க போலும். அதாவது நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நன்மையாக இருந்தாலும் அது தீயவையாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் நம்மை கவனித்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தப்படும் வகையில் இவை சொல்லுவாங்க. பாவம் செய்தால் என்ன, பரிகாரம் செய்துவிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட தவறு தான். அறியாமல் செய்த பாவங்கள் உரிய பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தியாவதற்கு கூட இறைவனது அருள் வேண்டும். ஆனால் நாம் தர்ம வாழ்வில் இருந்து விலகி அநீதியை செய்யும்போது அதற்கு பரிகாரம் கிடையாது, இறைவனிடம் மன்னிப்பு கிடையாது. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம். இதில் தெரிந்து செய்யும் பாவங்களுக்கு தண்டனை உண்டு என்பது நமக்கு பல புராணங்கள் எடுத்துரைக்குது. இருந்தாலும் அதை பற்றிய அக்கறை நாம் கொள்வது கிடையாது. உண்மையிலேயே பாவம் செய்தவங்களுக்கு இந்த கலியுகத்தில் உடனுக்குடன் தண்டனை கிடைப்பதை அனுபவபூர்வமாக பலரும் உணர்ந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு சிலர் எல்லாம் சக மனிதனை மனிதனாக பார்ப்பது கிடையாது, தனக்கு என்னவோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்ததாக நினைக்கிறாங்க. இப்படி ஒரு மனிதனை தரக்குறைவாக நடத்தும் இன்னொரு மனிதன் இறுதியில் மோட்சம் பெறுவது கிடையாது. அதே தவறை அவன் செய்தான் அப்படின்னா நல்லபடியாகவும், அடுத்தவன் செய்தால் அதை தீய சொற்களால் வஞ்சிப்பதும் வாடிக்கையாகத்தான் இருக்குது. பிறர் பொருட்களின் மீதும் உறவுகளின் மீதும் விருப்பம் கொள்கிறவங்க நரகத்தில் இடமில்லாமல் நாயாய் பேயாய் அலைவாங்க அப்படின்னும் தெய்வ சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படியாகப்பட்ட மனம் சஞ்சலப்படக்கூடியவங்க சூரியனுடைய வழிபாடை தினம் செய்து வந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சக்தியாக நமக்கு பலம் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலமாக இந்த சூரியன் நிற்கிறதால நம்மளுடைய எல்லா காரியமுமே வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. குறிப்பாக ஒருவருடைய பணியில் நிரந்தரம் இல்லை, அந்த பணி நமக்கு நல்ல பலன் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, பணி கிடைக்கல அதாவது நல்ல வேலைக்கு போய் சேர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சூரியனுடைய வழிபாட்டை செய்து வந்தாங்க அப்படின்னா அந்த சூரிய பகவானுடைய அருளால் அவர்களுக்கு பணி நிச்சயமாக நிரந்தரமாகும், கண்டிப்பாக அதில் அவர்களுக்கு மன திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இளைஞர்கள் பல பேரும் இந்த சூரிய வழிபாடுகளை மேற்கொண்டு அவர்களுக்கு கையில் சூரியனுக்கு உரிய நிறமான சிகப்பு நிறத்தை அணிந்து கொள்வாங்க. இப்படி நாம் செய்வதை காட்டிலும் மேலும் நவ கிரகங்களில் சூரியனுடைய வழிபாடுகளை நம்ம முக்கியமாக மேற்கொள்வது நல்லது. எப்போதுமே நம்ம மனதில் மேலே ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கணும். இறைவனுக்கு அடுத்து இது போன்ற இயற்கையான சக்திகள் நம்மை காக்கிறது, நம்மை ஆளுகிறது அப்படின்னு நாம் நம்பி இது போன்ற சூரிய வழிபாடுகளை மேற்கொண்டு வரலாம். இப்படி நாம் செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி நன்மை நடக்கும். என்ன நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூரிய வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் சூரிய வழிபாட்டை மேற்கொண்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி வியூவர்ஸ்.